மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இது வந்து நம்ம ப்ரோட்டோகால்ஸ் பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் இருக்கும். பட் வந்து இப்போ வீடியோக்காக ஜஸ்ட் இதை மட்டும் நான் கொடுக்குறேன், ஏன்னா இது நம்மளுடைய அப்பர் ஏரியாக்கானது, நம்ம ஹெட்டு த்ரோட்டு அந்த மாதிரியான ஏரியாக்கானது. பட் ப்ரோட்டோகால் வரும்போது டிஃபர். பட் இதில் கொடுக்கறது வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள், ஏன்னா உள்ளுக்குள்ளே அடைச்சி இருக்கிற எனர்ஜி பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும், ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேர்டை எனர்ஜி ப்ளஸ் வந்து உங்களுடைய பேக் ஹெட்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஜஸ்ட் லெசன் மட்டும் பண்ணுங்கள். இது வந்து மைக்ரைன் ஹெட்டேக்காக நம்ம கொடுக்குற ஒரு சின்ன ஒரு இதுதான். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் இதை சவுண்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சாலும் பண்ண முடியலைனாலும் உங்களுடைய ஹெட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி ப்ளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது எனர்ஜி ப்ளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்கிறது எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் தூக்கம் வரும், தூக்கம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் தூங்கிக்கோங்க, தூங்கி எழுந்துட்டீங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? பிகாஸ் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் தான் அந்த ஹெட்ஏக்குக்கு ரீசன். இன்னொன்று வந்து நம்மளுடைய ஐ கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும் கொஞ்சம். ஸோ இங்கே தூக்கம் வர பட்சத்தில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா?